வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில அரிய வகை விலங்குகள் இருக்கு அதில் ஒன்று தான் கருமந்தி அப்படின்னு சொல்லப்படுற நீலகிரி குரங்குகள் அதை பார்த்தினா பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்காக நீலகிரி குரங்குகள் கருங்குரங்கு கருமந்தி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வகை குரங்குகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற நீலகிரி மலையில் அதிகமாக வாழுதுங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவோட குடகு மலை அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட பழனி மலை அப்புறம் கேரளாவோட ஏலக்காய் மலை இங்கெல்லாம் அதிகமாக வாழுது இந்த கருமந்தி குரங்குகளோட உடம்பு பார்த்தீங்கன்னா பல பலனு கருப்பா இருக்கும் இதோட தலைப்பகுதி மஞ்சளும் பழுப்பும் கடந்த கலர்ல இருக்கும் இது பார்க்கறதுக்கு டெரராக இருக்கும் இதோட வால் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் சாதாரண குரங்கு மாதிரி தான் இதோட சைஸும் இருக்கும் ஆனால் ரொம்பவே சாது என்ன மாதிரி இந்த கருமந்தி குரங்குகள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக காட்டுக்குள்ளே தான் வாழும் இதோட ஃபேவரட்டான ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இலைகள் தண்டுகள் இதுதான் இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விளைநிலத்தில் பூந்து ஆட்டையை போட்டுரும் இதனாலேயே விவசாயிகளுக்கு இந்த குரங்கை பார்த்தா ஆவே ஆகாது உலகத்தில் இருக்கிற மற்ற குரங்கு இனத்தோட இந்த நீலகிரி கருமந்திக்கு அதோட மரபணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எந்த குரங்கு இனத்துலையும் அது சேரலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செம்னேப்பத்தேக்கஸ் அப்படின்ற தான் இது வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒன்று குரங்கு தானே இந்த கருமந்தியோட தலை மற்றும் உடல் நீளத்தை மெஷர் பண்ணோன்னா நல்லா வயசான ஆண் குரங்குகள் பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டுலேருந்து எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதுலேயே பெண் குரங்குகள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதோட வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அறுபத்தெட்டு புள்ளி அஞ்சுலேருந்து தொண்ணூத்தாறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்ரு வரைக்கும் நீளம் இருக்கும் வால் கொஞ்சம் நீளம் தான் வாழ்த்தனத்துலேயும் அதுங்க அராத்து தான் இந்த கருமந்தி குரங்குல பார்த்திங்கன்னா ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும் அதனால் இங்கே ஆணாதிக்கம் அதிகமாகவே உண்டு அது மட்டும் இல்லை இதோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குரங்குகளோட எடை ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி ஒன்றுலேருந்து பதினாலு புள்ளி எட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் பெண் குரங்குகளோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஒன்றுலேருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த கருமந்தி குரங்குகள் பெரிய இலை இருக்கிற மரங்கள் அதிகமாக இருக்கிற காடுகளை சூஸ் பண்ணி தான் வாழும் குறிப்பா சோலை காடுகளில் அதுவும் இல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற காடுகளை தான் சூஸ் பண்ணி வாழுங்க இதுங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த ஏரியாவில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதிகமாக வசிக்குது பல வருஷமாக ஒரு இடத்துல இருந்தவங்களை துரத்தி விட்ட மாதிரி காடுகளை அழித்து இந்த குரங்கு கூட்டத்தை துரத்தி விட்டாங்க அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருமந்தி குரங்குகள் இலையுதிர் காடுகள் அப்புறம் தேக்கு மரத்தோட்டம் அப்புறம் நறுமண தோட்டம் இதெல்லாம் சூஸ் பண்ணி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க ஒன்று அல்லது ரெண்டு ஆண் குரங்குகளை தலைவனாக வச்சுக்கிட்டு பத்துலேருந்து இருபது குழுக்களாக இதுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் பெரிய மரத்தில் உயரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் குரங்குகள் இருக்கும் அதுக்கு கீழே பெண் குரங்குகள் ஒன்றா உட்காந்து ஸ்டே பண்ணிக்கும் மற்ற இனக்குரங்குகளை காட்டிலும் நம்ம கருமதி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் ரொம்பவே கம்மி வருஷத்தில் ரெண்டு பருவத்தை சூஸ் பண்ணி ஒரே ஒரு குட்டி தான் போடும் இப்படி இருந்தால் ஓ இனத்தை எப்படி டெவலப் பண்ணுவேன் இந்த கருமதி குரங்கு இனம் வந்து ஒரு காலகட்டத்தில் மெஷர் பண்ணப்போ ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் இருந்ததா தெரியுது ஆனால் சமீபத்தில் அந்த ரெக்கார்டு மாறி அஞ்சாயிரம் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் வருத்தப்படுறாங்க கருமந்தி குரங்குகளை அதிகமாக வேட்டையாடுறாங்க அதனால அதோட தோல்லேருந்து தான் பெல்ட்டு மற்ற விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த மெடிக்கல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ரத்தம் அதோட இதயம் அதோடய சதை இது எல்லாமே வந்து மெடிக்கலி நிறைய யூஸ் ஆகுறதுனால வேர்ல்டு லெவல் ட்ரேடிங்லேயே வந்து இந்த குரங்கை யாரும் விற்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் காப்பாத்துங்கப்பா ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் துரைரா ராஜேசிலன்